வணக்கம் ஹீரோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். நேற்று விநாயகர் சதுர்த்தி தின அதோட ரீசன் பற்றின வீடியோ போட்டிருந்தேன், ஒன்று சொல்ல மாறேன்ட்டு அந்த வீடியோவில். அதை என்னையோட சேர்த்து அப்படி இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்ப்போம். அதான் விநாயகர் சதுர்த்தி தின இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து தயவுசெய்து வீதியில் போய் யாரும் பெரிய ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் அந்த அளவில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நிறைய பேருக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். தயவுசெய்து கவர்மெண்ட் நம்ம என்னதான் கவர்மெண்ட் வந்து அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் இப்போ இருக்கிற இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 1000 கேசஸ் வந்துருந்துச்சு, இப்போ 5000 கேசஸ் வந்துகிட்டு இருக்கு. செப்டம்பர் அக்டோபரில் ஒரு புது உச்சத்தோடும் அப்படின்லாம் நிறையா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறியும் நம்மளோட என்னோட சந்தோஷத்துக்கு நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு பண்ணுறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவருக்கும் அந்த கொரோனா ஸ்ப்ரெட்டை நீங்கள் ஏற்படுத்தி விடுறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் இப்படி ஒரு எப்படி சொல்கிறது இப்படி ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வருடம் மட்டும் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தை நம்ம வீட்டில் கொண்டாடணும்னா அடுத்த வருடம் கண்டிப்பாக நம்ம பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு வெளியே கொண்டாடுவோங்கிறத உறுதி எடுத்துக்கணும். இல்லை நான் இந்த வருடத்துலேயே நான் அப்படி போய் கொண்டாடுவேன்னா அடுத்த வருடம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும், நான் அதை சொல்ல விரும்பலை. ஓகே, தயவுசெய்து ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அட் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி அந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்லைட், சூரிய ஒளி இருக்குல்ல. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே சூரிய குடும்பத்தில் இருந்துக்கு இருக்கோம். அப்பாடா அந்த ஒரு குடும்பத்துலேயாவது நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோமே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் சூரிய குடும்பத்தில் நம்ம எல்லோரும் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூரிய குடும்பத்தும் இந்த சூரிய குடும்பத்தில் ஏன் அந்த சூரியனை மட்டும் வச்சு மொத்த பூமியை சுற்றிக்கு இருக்குன்னா அந்த சூரியன் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப பெருசு, படா சைஸு. அதாவது பல நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அந்த நட்சத்திரத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம் தான் இந்த சூரியன். ஓகே, சூரியன் இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கு அந்த ஓசோன் லேயர், அதுலேயும் மோட்டர்லேருந்து ஓசோன் லேயர் நம்ம இப்போ வச்சுக்கிட்டு இருக்கோம். சூரியன் சூரியனை நம்ம டெய்லி பார்க்குறோம், ஒரு நாள் கூட நம்ம சூரியனை பார்க்காம இருந்திருக்கவே மாட்டோம். என்னதான் சும்மா பாடல் வரிகள் அந்த மாதிரி பட்டிருந்தாலும் சூரியன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்று ஆயிடுச்சு. எப்படி நமக்கு உணவு உடை இருப்பிடம்ங்கிறது அத்தியாவசியமோ அதே மாதிரி சூரிய ஒளியும் அத்தியாவசியம்தான் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூரிய ஒளியே இல்லாமல் ஒரு இருட்டு ரூம்குள்ளே நான் இருந்துக்குவேன், ஏசி போட்டுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சூரிய ஒளியே இல்லாமல் சூரிய ஒளியும் உங்கள் ஸ்கின்ல படாமல் இருந்தால் என்னென்ன பாதிப்பு வரும் என்னென்ன வியாதிகள் வரும்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு சூரிய ஒளியே உங்கள் மேலே படலைன்னா உங்கள் போன் பயங்கர வீக்காயிருங்க, ரொம்பவே கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது ஒரு புடி பிடிச்சோன்னா ஒட்டையிற அளவுக்கு வீக்காயிருமா. ஏன்னா சூரிய ஒளி தான் உங்களோட எலும்பை வலுப்படுத்துது. கிட்டத்தட்ட அந்த சூரிய ஒளி நம்ம பேர் அதுக்காக இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், தயவுசெய்து இந்த சூரிய ஒளி ரொம்ப முக்கியம்னு இந்த 10 to 3 சொல்லுவாங்களே, இது இந்த 10 to 3 உள்ள சூரிய ஒளிக்கிட்ட தயவுசெய்து நான் சூரிய ஒளி வாங்க போகிறேன் அப்படிலாம் போய் நின்றாதீங்க. ஏன்னா அப்போ உள்ள எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான சன்லைட்டாக இருக்கும், அதெல்லாம் நம்மளால் தாங்க கூட முடியாது. நம்மளோட ஸ்கின் இருக்குல்ல 1st degree 2nd degree 3rd degree வரைக்கே இருக்குல்ல, நம்மளோட 3rd degree வரைக்கே அது பேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது போக அது கேன்சர் அளவுக்கு கொண்டு வந்து விடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து இந்த 10:00 முன்னாடி, அதாவது இந்த 10 மணிக்கு முன்னாடி உள்ள சன்லைட்டை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப நல்லது. 3 மணிக்கு அப்புறம் 3 சன்லைட் இருக்கும், அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கே உள்ள சன்லைட்டும் ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஸோ அதை அப்சர்வ் பண்ணுங்கள், தயவுசெய்து இந்த 10 to 3 சூரிய ஒளியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்ப்போம், இது வந்து ஒரு அவேர்னஸாக ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சூரிய ஒளி படலைன்னா உங்களோட போன் பயங்கர வீக் ஆயிடும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போனில் உள்ள மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது அது விட்டு போக ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறது. அதாவது அந்த எலும்பு மஜ்ஜை வந்து ரொம்ப வீக் ஆயிரும், அதனால நம்மளோட அந்த எலும்பில் உள்ள ஜாயின்ஸ் பெயின்ஸ் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் அந்த சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணாமல் அந்த விட்டமின் டி வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்குது, அதுக்கான அறிகுறி தான் அது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர், சூரிய ஒளி அதிகமாக வாங்கினாலும் கேன்சர் வரும், சூரிய ஒளியே வாங்காமல் இருந்தீங்கனாலும் கேன்சர் வரும். அதுபோக உங்களுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்னிங் அதாவது 10:00 முன்னாடி உள்ள சன்லைட்டை அப்சர்வ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சு எல்லோரும் படிங்க, காலையில் எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா காலையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் தேடி போகிறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயமா பண்ணுறதா இருக்கட்டும், அது உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? அந்த சூரிய ஒளி இருக்குல்ல,
அந்த சூரிய ஒளி நம்ம அப்சர்வ் பண்ணல நம்ம மூளையில மெலடோனின் அப்படிங்கிற ஒரு திரவம் அதாவது ஒரு கெமிக்கல் வந்து அந்த சன்லைட்டை அப்சர்வ் பண்ணும்போது நம்ம மூளையில மெலடோனின் அப்படிங்கிற கெமிக்கல் சுரக்கும் அதாவது அந்த கெமிக்கல் தான் நமக்கு வர எல்லா ஃபீலிங்ஸையுமே அழுகிறது நீ இப்போ அழுகணும் சொல்றது அந்த மெலடோனின் தான் நீ இப்போ சிரிக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த மெலடோனின் தான் அது வந்து நம்மளோட எல்லா உணர்ச்சிக்கும் காரணம் அதுதான் அது வந்து அந்த காலையில் சன்லைட் வந்து அதை அப்சர்வ் பண்ணி அந்த மெலடோனின் வந்து செரோட்டின் அப்படிங்கிற ஒரு திரவத்தை சுரக்குமா அந்த திரவம் வந்து என்ன பண்ணுன்னா நமக்குள்ள இந்த டிப்ரெஷன் மன அழுத்தம் அதாவது எப்போவுமே நம்ம தூங்கையில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எதையும் யோசிக்காமல் இருந்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காலையில் நம்ம வெள்ளாமல் எழுந்திரிச்சு அந்த சன்லைட்டை பார்த்தோன்னா அது வந்து நமக்கு அந்த செரோடனின் அப்படிங்கிற ஒரு திரவத்தை சுரந்து நம்மளை ஒரு ஹாப்பினஸ் அதாவது எப்படி சொல்கிறது அந்த டிப்ரெஷன்லாம் ஓகே அதெல்லாம் முடியும் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அது கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சயின்ஸுங்க நிறைய பேருக்கு தெரியும் ஏன்டா நீ சொல்கிறனால நடந்துருமா எனக்கு ப்ரூஃப் காட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃப் இருக்குது நான் அந்த ப்ரூஃபை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த செரோடனின் சுரக்கிறதுக்கு அந்த சன்லைட்டு தான் முடியும் நீங்கள் சயின்டிஃபிக்காக சாரி ஆர்டிஃபிஷியலாக சன்லைட் வச்சு அடிச்சிங்கனாலாம் அது வராது சன்லைட் அதாவது சன்னை பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலையில் நம்ம ரொம்ப சோர்வாக இருந்திருப்போம் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே போய் பார்த்தோன்னா ஒரு சன்லைட்டை பார்த்தோன்னா ஒரு பிரிஸ்க் கிடைக்கும் எனக்குலாம் கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நீங்கள் ஆக்சுவலாக பண்ணி பாருங்கள் எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்காமே அது வராது முடியாது நடக்காது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு நீங்கள் வேணால் காலையில் எழுந்திரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வரலன்னா நீங்கள் என்னை கேளுங்க நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லை டிபேட் கூட வைப்போம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி செரோடனின்னால நமக்கு டிப்ரெஷன்லேருந்து ரொம்பவே ஒரு ரிலீஃப் கிடைக்குது ஸோ உங்களுக்கு யாராவது எனக்கு லவ் ஃபெயிலியராக போச்சு எனக்கு ஃபேமிலியே ஃபெயிலியராக போச்சு எனக்கு லைஃபே ஃபெயிலியராக போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அந்த சன்லைட்டை பாருங்களேன் நைட்டு நல்லா தூங்கிட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு அவுட்கம்மாக அது இருக்குங்கிறதுக்கு நான் கேரண்டி தரேன் நானும் பண்ணுறேன் அதாவது எனக்கு டெய்லி நடக்கிறது தான் அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு 8:00 கிட்ட அந்த சன்லைட் அதை அப்சர்வ் பண்ணுறது எனக்கு டெய்லி ரொட்டீன் லைஃபாக இருக்குது ஸோ எனக்கு அது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிரிஸ்கியான ஒரு மார்னிங்காக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ரிசல்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஓகே இதெல்லாம் சன்லைட்டோட பெனிஃபிட்ஸ் பார்த்தாச்சு சன்லைட் இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தாச்சு சன்லைட்டோட டிஃபெக்ட்ஸும் பார்த்தாச்சு இருந்தாலும் இன்னொரு வாடின்னு சொல்கிறேன் சன்லைட் ரொம்ப பட்டுச்சுன்னா உங்களுக்கு 3rd degree பேர்ன் வரைக்கே வர்றதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை யூவி ரேஸ் வந்து உங்களுக்கு கேன்சர் வரைக்கே கொண்டு வந்துடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 10-3 10-3 வரைக்கும் யாருமே இந்த சன்லைட்டை அப்சர்வ் இல்லை சூரிய ஒளியில தான் வேலை அப்படின்னா தயவுசெய்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது இந்த சன்ஸ்கிரீம்னு சொல்லுவாங்களா அது அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த சன் கிளாஸஸ் போட்டுட்டு போங்க இல்லை எனக்கு அந்த சாப்பிட்றதுக்கு நான் அந்த டைமில் தான் போகணும் எனக்கு வேறு வழியே இல்லை சன்லைட் வாங்கி தான் ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பைக்கில் போகும்போதோ இல்லை நடந்து போகும்போதோ ஃபுல் ஹேண்ட் செட் போட்டுக்கோங்க ஏன்னா உங்களோட அந்த கை இருக்குல்ல அந்த கையில் மேக்ஸிமம் நிறையா பேருக்கு தெரியும் இது வரைக்கும் ஒரு கலரில் இருக்கும் இதுக்கு மேலே ஒரு கலரில் இருக்கும் அதுக்கெலாம் வாஸ்லின் அப்படின்னு நிறையா ஆட்ஸ் போடுறாங்க அதுக்கெலாம் சிம்பிளுங்க நம்மளோட சன்லைட் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அங்கே இறங்குறனால தான் அது ரொம்ப பிளாக் அடிக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் அண்ட் அதாவது ரொம்ப சன்லைட் அந்த மாதிரி டூ மச்சாக உங்களுக்கு தெரியுது எரியுது அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்கல்ல அப்போ போகும்போது நீங்கள் ஃபுல் அண்ட் போட்டுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் அது கவராக இருக்கும் மேலும் அந்த சன்லைட் வந்து பெனட்ரேட் பண்ணி உள்ளே போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ இதுதான் தேவையான ப்ரிகாஷன்ஸ் இல்லை நான் ரொம்ப ரிச்சு நான் அதுக்கான கிளாத்திங்கே வாங்கி போட்டுக்குவேன்னா உங்கள் இஷ்டம் ஓகேவா ஸோ முடிஞ்ச வரைக்கும் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணுங்கள் 10 மணிக்கு முன்னாடி சன்லைட்லேருந்து தள்ளி இருக்க 10 மணிக்கு அப்புறம் ஓகேவா இதுதான் இன்றைக்கான டாபிக் இது கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்ற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பற்றின ஒரு வீடியோ தான் அது மட்டும் இல்லை ஒரு இது எப்படி உனக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு நார்மலாக ஒரு வீடியோ சாரி நார்மலாக ஒரு மூவி பார்த்துக்கிட்டேன் அதில் ஒரு டைலாக் வந்து என்னை ரொம்பவே ஈர்த்திருச்சுன்னு சொல்கிறேன் ஈர்த்திருச்சுங்க அதாவது நான் வெயிலில் வேர்வை சிந்தி உழைக்கிறேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல நீ வெயிலே பார்க்காம இருக்க உனக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்குது அப்படின்னு ஒரு சும்மா ஒரு டைலாக் வந்து ஒரு மூவியில் பார்த்தேன் அந்த மூவி நேம் கூட எனக்கு சரியாக தெரில பட் அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அந்த வே அப்படிங்கிற எல்லா உச்சரிப்புமே கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணி அது கரெக்டாக ஒரு அசம்பிள் பண்ணி சொன்னது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதாவது ஒரு ஐடியா மாதிரி வந்துச்சு சன்லைட் அதாவது இந்த சன்லைட் வச்சு என்ன பண்ணுறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட அந்த பால் இருக்குல்ல அந்த சன்லைட் பற்றி உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா இது வந்து நிறையா பேருக்கு ஓகே சன்லைட் அதாவது சன்லைட் பட்டால் கருப்பாயிரும்
இல்லைனா சன்லைட்னால விட்டமின் டி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதை இன்னும் டீப்பாக போய் நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட அந்த சன்லைட் வந்து செரோடோனின் அப்படிங்கிற கெமிக்கல் நம்ம மூளைக்குள்ளே சுரக்குங்கிற வரைக்கே இங்கே எத்தனை பேருக்கு தெரியும், அந்த ஒரு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட சேர்த்தேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஃபைனலாக அந்த வீடியோ பண்ணுற நானும் சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி, ஹீரோ தான். விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள், முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே இருந்து கொண்டாடுங்க. பி சேஃப், பி யூனிக், பி எ ஹீரோ. பாய்.